கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 18:14 வசனம். யோவான் 18:14, John 18:14. ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. இப்போ யோவான் காய்பா யாருன்னு நம்ம காட்டி கொடுக்கிறார். இந்த காய்பாவை சொல்லும்போது அவர் எதை குறிப்பிடுறாரு, நம்ம யூதர்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நல்லது. இது எங்கே சொன்னாரு, லாசரு மரித்து உயிர் தெழுந்த பின்பு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். நீங்கள் யோவான் 11:11 பார்த்தீங்கன்னா 47:7 பார்க்குறோம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வரச் செய்து, நாம் என்ன செய்கிறது, இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லோரும் இவனை விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். என்ன, நம்மளுடைய பதவியும் நம்மளுடைய பொருளாதாரமும் போயிடும், ரோமர்கள் எடுத்துருவாங்க, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது 49:1 யோவான் 11:49, அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். என்ன, ஒருத்தனுக்காக சாகிறது நல்லதுன்னு சொல்லி இது யோவான் ஏற்கனவே எழுதுனதை நினைவு கூர்ந்து சொல்கிறாரு. இவன் தான் அந்த காய்பா. யாரு, யூதர்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நல்லதுன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னவன் அவன்தான் சொல்லிட்டு யோவான் 11:51 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அவன் அதை சுயமாக சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியராக இருந்தபடியினாலே அவன் வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அப்போ என்ன, இந்த காய்பா வந்து எதுக்காக இதை செய்தார், ஒன்று தங்களுடைய பதவி போயிடும், நாங்கள் பதவியிலிருந்து தூக்கப்பட்டுட்டோன்னா பிரச்சனை, ரெண்டாவது நாங்கள் சம்பாதிக்கிறது போயிடும். நான் சொன்னது போல் அண்ணாவுக்கு ஒரு அரண்மனை இருந்துச்சு, இப்போ காய்பாவுக்கும் ஒரு அரண்மனை இருக்குது. அப்போ என்ன, பிரதான ஆசாரியராக வந்த உடனே இவங்க காணிக்கை பெட்டியிலேருந்து காசு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே சபையில் அந்த சர்ச்சில் அங்கே ஜெப ஆலயத்துக்கு வரக்கூடிய அங்கே நடக்கக்கூடிய காணிக்கை செலுத்துறது, பலி செலுத்துறது, இது எல்லாத்துலேயுமே லஞ்சம் வாங்கக்கூடியவங்களாக மாறி அதிலிருந்து காசை வாங்கி ப்ளஸ் அங்கே வர்ற காணிக்கையிலேருந்து காசை எடுத்து தங்களுடைய செல்வத்தையும் தங்களுடைய குடும்பத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடியவங்களா இவங்க மாறுறதுனால ரோமர்கள் வந்து இதை எடுத்துட்டாங்கன்னா என்னுடைய அடையாளம் போயிடும், என்னுடைய பதவி போயிடும், என்னுடைய வருமானம் போயிடும், அதனால நம்ம அவரை கொலை செய்திடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால் பிரதான ஆசாரியர் தான் இந்த காய்பா என்று ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய, ஜனங்களுக்கு தவறான ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த காய்பா என்று நமக்கு யோவான் அடையாளம் காட்டுகிறார். சரி, இந்த நாளில் நம்ம இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது, இன்றைக்கு அநேக காய்பாக்களை நாம் பார்க்க முடிகிறது. என்ன, இந்த காய்பாக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவாங்க. அதாவது நீங்கள் ஆண்டவருக்கு காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும், உங்கள் வியாபாரம் பெருகணுமா, நீங்கள் எங்கள் ஊழியத்துக்கு காசு கொடுங்க, உங்கள் வியாபாரம் பெருகும், நீங்கள் எங்கள் சபைக்கு தசமபாகம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் அமுக்கி சலுக்கி குறுக்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்களுடைய ஆசையை தூண்டி உங்களுடைய நித்தியத்தை குறிச்சோ, நீங்கள் மனம் திரும்புதலை குறிச்சோ, நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை குறிச்சோ, நீங்கள் பரலோகவாசி என்பது அதை குறித்து சொல்லாமல் உங்களை புறம் உலகத்துக்கு அறித்த காரியங்களை தேடக்கூடியவர்களாய் தவறான ஆலோசனை சொல்லி உங்களை பூமிக்கு எடுத்தவங்களாக மாற்றி அதன் மூலமாய் தங்களை பணக்காரர்களாயும் தங்களை செல்வந்தர்களாயும் மாற்றக்கூடிய அநேக காய்வாக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் உண்டு. நீங்கள் நல்லா பாருங்கள், நிறைய ஊழியக்காரங்களுடைய பழைய ஊழியக்காரங்களுடைய சாட்சிகளை பாருங்கள். நான் ஒரு சைக்கிளில் ஒன்றும் இல்லாதவனாக வந்தேன், ஆனால் இன்றைக்கி 3 தலைமுறை 10 தலைமுறை உட்காந்து சாப்பிட்டாலும் போகாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். யார் பணம், பூரா அப்பாவி ஏழை ஜனங்களை ஏமாற்றி
அவர்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லி நயவஞ்சகமாய் பேசி சம்பாதிக்கிற காசு. நிச்சயமாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவங்கெல்லாம் கணக்கு கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் யூதர்களை எப்படி காய்பாக வஞ்சித்தார்களோ அதே போல் இன்றைக்கு அப்பாவி மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் வேதனைக்குரிய விஷயம். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்த நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காய்பாக்களை அடையாளம் காட்டி தோளுரித்து காட்டுவோமா? வல்ல பிதாவே, இதோ நாங்கள் பார்க்கிறோம், இதோ பழைய காலத்தில் ஆமாம் ஆண்டவரே, காய்பா என்பவன் தன்னுடைய பதவிக்காக, தன்னுடைய பொருளுக்காக, தன்னுடைய சுயத்திற்காக மக்களையே தவறான பாதையில் வழி நடத்தினதை, அதே போல் இன்றைக்கும் இருக்கக்கூடிய காய்வாக்களை ஜனங்கள் காட்டிக்கொள்ளக்கூடியதாய், ஜனங்கள் அதை அடையாளம் காணக்கூடியதாய், தேவன் தாமே அதை வெளியரங்கப்படுத்த வேண்டுமாய், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட்டை கொடுங்க ஆண்டவரே, பகுத்தறியக்கூடிய ஆவியை கொடுத்து நாங்கள் சரியான பாதையில் நடக்க எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை சந்திப்போம்.